ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஐடியாலஜியை வச்சு டக்குன்னு படம் எடுத்துட முடியாது. ஒரு ஐடியாலஜி இருக்கும், அந்த ஐடியாலஜி மட்டும் இருந்தா போதுமா, கதை சுவாரஸ்யமா நகரணும் இல்லையா, அதுக்கு பிளாட் ரொம்ப முக்கியம். சோ என்ன விதமான கதையா இருந்தாலும் ரெண்டே ஸ்டைல் தான், ஒண்ணு வந்து லீனியர் லட் நான் லீனியர், ஒரு பிகினிங் அப்புறம் ஒரு ப்ராப்ளம் அப்புறம் வந்துட்டு ஒரு ஹாப்பி என்டிங் ஆர் எல்ஸ் ஒரு அன்ஹாப்பி என்டிங் ஆர் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி முடிக்கலாம். இன்னொன்னு நான் லீனியர், நான் லீனியர்னா நம்ம பாச்சா படம் மாதிரி பிளாஷ்பேக் 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 அந்த மாதிரி பண்ணலாம். பட் நான் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு சிம்பிளா சொல்லித்தர விரும்புறேன், என்னன்னா ஒரு வெங்காயம் எப்படி வெங்காயத்தோட செதில் எப்படி எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹீரோ ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்துக்குள்ள ப்ராப்ளம் 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 கடைசியா அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் அவன் கண்டுபிடிக்கிறான் அப்படின்றத ஒரு திரைக்கதை அமைச்சிங்கன்னா அந்த பிளாட் வந்து செமையா விறுவிறுப்பா இருக்கும் ஆடியன்ஸுக்கு. உதாரணத்துக்கு சித்தா படம் எடுத்துக்கலாம், டென்னிஸ் விளையாடுறோம், ஆப்போனன்ட் டிஃபீட் பண்றதுதான் இங்கிட்ட இருக்கிறவன் வேலை, இங்கிட்ட இருக்கிறவன் டிஃபீட் பண்றதா அங்கிட்ட இருக்கிறவன் வேலை. உதாரணத்துக்கு அதே பாட்சா படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க் ஆண்டனியும் மாணிக் பாஷாவும் மாத்தி மாத்தி டிஃபீட் பண்ணி கடைசியில் கிளைமேக்ஸ் என்ன சொல்ல வராதுன்றதுதான் அந்த கதை, அதுவும் ரொம்ப விறுவிறுப்பா போச்சு. சோ இதுல சில லாஜிக் கோட்டைகள்லாம் இருக்கும் பொழுது இருக்கும் பட்சத்தில் அதாவது சுவாரஸ்யம் ஏற்படாத காட்சிகளை அகற்றி விடுவது சால சிறந்தது என்ன பொறுத்தளவுல. மற்றபடி அதே போல சொல்ற யுக்தி அப்படின்றது லீனியரா சொல்ல போறீங்களா நான் லீனியரா சொல்ல போறீங்களா அப்படின்றது உங்களுடைய புரிதலுக்கு ஏற்ப உங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ப நீங்க வந்து கட்டமைச்சுக்கலாம். சோ மறக்காம இந்த வீடியோவை ஃபிலிம் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்க அதை தெரிஞ்சுப்பாங்க. அடுத்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு த்ரீ ஆர் ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்லித்தரேன். நன்றி.